கெட்டப் யூடியூப் ியர்களே உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் தமிழன் கே பி மைதீர் இன்னைக்கு நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா சாத்தாங்குளம் அதாவது சாத்தாங்குளம் என்னென்னா அந்த தந்தை மகன் அதாவது ஜெயராஜ் பென்னிக்ஸனுடைய கொடூர மரணம் அப்படி ஒரு மரணம் யாருக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்த அந்த மரணம் இந்த மரணம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா ரொம்ப அற்புதமான முறையில் இந்த விசாரணையை மேற்கொண்டிருந்தாங்க இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதுரை மாவட்ட முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் அவங்க இதுவரைக்கும் விசாரணை பண்ணிய அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ இந்த வழக்கு சிபிஐ வசம் போயிடுச்சு அப்போ அவங்க விசாரணை பண்ண அந்த அறிக்கையை தாக்கல் செய்யணும் இல்லையா ஸோ அந்த அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஜெயராஜ் வென்னிக்ஸ் கடை வச்சிருந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாத்தாங்குளம் ஹாஸ்பிட்டல் அங்கே கைப்பற்றப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜு இதெல்லாம் நாங்கள் இதில் தாக்கல் பண்ணியிருக்கோம் இந்த சாத்தாங்குளம் அதாவது சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகின்ற சம்பவம் நடந்த சாத்தாங்குளம் காவல் நிலையத்தினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கல அதுக்கான முயற்சிகளை நாங்கள் தீவிரமாக இறங்கியிருக்கோம் கண்டிப்பாக அதை ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அது கூட என்னென்ன தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த காவல் நிலையம் அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க இந்த லத்தி இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த ரத்தக்கரை படிந்ததுகள் சரிங்களா இந்த காவல் நிலையம் லத்தி அப்புறம் அந்த கைதிகளை வந்து காவல் நிலையத்தில் உள்ள வச்சிருப்பாங்க ஒரு அறை மாதிரி இருக்கும் அந்த அறை இப்படி பதினெட்டு இடங்களில் பார்த்தீங்கன்னா ரத்தக்கரை படிந்ததனுடைய சாம்பிள்ஸும் அவங்க வந்து அங்கே கொடுத்துருக்குறாங்க எங்கள் மதுரை மாவட்ட முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிபிசிஐடி அறிக்கையில் மிக தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூணு கைதிகள் ஏழு உள்ளாடைகள் இந்த உள்ளாடைகள் அப்படிங்கிறது என்னென்னா இந்த பனியன் ஜட்டி ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக ரத்தக்கரைகள் படிந்தது இதையும் நாங்கள் வந்து தாக்கல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த லத்தி தாக்குதல் அதாவது ஜெயராஜ் பெண்ணீர் வந்து அடிச்சாங்க இல்லையா போலீஸு அந்த அடித்த லத்திலையும் ரத்த கரைகள் இருந்திருக்கு அதையும் வந்து மதுரை மாவட்ட முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து வழக்க சரியான கோணத்தில் தான் கொண்டு போனாங்க அது எந்த சந்தேகமும் யாருக்குமே இல்லை உண்மையிலே ஒரு நல்ல விசாரணையை மேற்கொண்டார்கள் இப்போ சிபிஐ தங்களுடைய பாணியில் இந்த விசாரணையை இன்னும் வேகமாக அசுர வேகத்தோடுன்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி இதில் ஒரு ந கரெக்டான ஒரு நியாயம் கிடைச்ச ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கிறாங்க டெல்லியிலிருந்து வந்த அந்த ஸ்பெஷல் சிபிஐனுடைய டீம் ஏஎஸ்பி சுக்லா அவர்களுடைய தலைமையில் வந்த இந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பிரிவாக பிரிவிறாங்க ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் இருக்காங்க இல்லையா அதாவது பென்னிக்ஸோடைய அம்மா ஜெயராஜோடைய மனைவி செல்வராணி அவங்க கிட்ட விசாரணை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகள் அதாவது பென்னிக்ஸினுடைய சகோதரிகள் கிட்ட விசாரணை அப்புறம் அவருடைய நெருங்கிய உறவினர்கள் இப்படி அவங்க கிட்ட ஒரு பத்து பேர்கிட்ட விசாரணை அடுத்து அது இல்லாமல் இன்னொரு டீம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய நண்பர்கள் இருப்பாங்களா அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவருடைய நண்பர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கடைக்கு பக்கத்தில் சில கடை வச்சிருந்தவங்க அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கிட்ட நின்றவங்க இவங்களுடைய இந்த சம்பவத்தை நேரில் பார்த்ததாக சொல்லப்பட்டவர்கள் இவங்க கிட்ட ஒரு டீம் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த விசாரணையும் இந்த சிபிஐ விசாரணையும் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய அளவுக்கு தான் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சிபிஐனுடைய விசாரணை அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இந்த ஜெயராஜ் பெனிக்ஸை வந்து காவல் நிலையத்திலேருந்து கோவில்பட்டி கிளச்சரைக்கு அழைத்து போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த உடற்கூர் தகுதிகள் கொடுப்பாங்க மருத்துவமனையில் இவங்க நல்லா இருக்கிறாங்க இவங்களை ஜெயிலில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி அந்த தகுதி சான்று கொடுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா அந்த சாத்தாங்குளம் அரசு மருத்துவமனையை சார்ந்தவர் ஸோ நேற்று சாத்தாங்குளம் அரசு மருத்துவமனையிலும் இந்த சிபிஐ அதிகாரிகள் அனைவரிடமே விசாரணை நடத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த டோட்டல் ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்த வீடியோ கேமராவில் ஃபுல்லாவே ஷூட் பண்ணி கவர் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அரசு மருத்துவனுடைய மருத்துவர் டாக்டர் ஆத்திகுமாரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க ஆதிக்குமார் என்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது விசாரணையில் தான் பின்னாடி தான் வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய விசாரணை வளையம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா போய்கிட்டு இருக்கு இந்த வழக்கில் ஜெயராஜ் பெண்டிக்ஸனுடைய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் உள்ள ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்புறம் வந்து இந்த பாலகிருஷ்ணன் ரகு கணேசு முருகன் முத்துராஜா இந்த பால் துறை வெள்ளத்துறை வெயில் துறை எல்லாமே இருக்காங்களே ஒரு பத்து பேர் இந்த பத்து பேரையும் திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவலில் எடுத்து விசாரிக்கவும் சிபிஐ திட்டமிட்டுள்ளது இதற்காக மனு தாக்கல் செய்யவும் அவர்கள் தயாராக உள்ளனர் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு எது எப்படியோ நிச்சயமாக மக்களுக்கு நல்ல ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைத்தால் போதும் ஏன்னா இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது இந்த உலகமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் நிச்சயமா இருக்கும் ஏன்னா இந்த சம்பவம் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க பரவிடுச்சு இது ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் நடந்தது அது அங்கேயே முடங்கி போச்சு அப்படிங்கிறது இல்லை இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அதாவது சாத்தாங்குளத்தை கடந்து தமிழ்நாடு தமிழ்நாடை கடந்து இந்தியா இந்தியாவை கடந்து உலக நாடுகளுக்கு போயிடுச்சு ஐநா சபை வரைக்கும் இந்த ஜெயராஜ் பென்னிசனுடைய விஷயம் பேசப்படுது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சிபிஐனுடைய விசாரணை நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்கு இனியும் நல்ல முறையில் நடக்கும் நிச்சயமாக இந்த வழக்கில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சட்டம் கடுமையான தண்டனை தரும் தர வேண்டும் அப்படிங்கிற வேண்டுதலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் தமிழன் கே பி மைதின்